அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய ரெண்டே எளிமையான பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. அதுக்கு வந்து நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு கிராம்பும் இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூடவே வந்து பேப்பரில் ஒரு பாசிட்டிவான மணி அட்ராக்ஷன் வேர்டு எழுதி நம்ம பர்ஸில் வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு குறித்து போட்டிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்குமே செய்யலாம். ஏன்னா இன்றைக்கும் வந்து பௌர்ணமி தீதி இருக்குது. நிலவின் ஒளி இன்றுமே வந்து கொஞ்சம் கூட குறையாமல் நல்லாவே வந்து பிரகாசிக்கும். அதனால் இன்றைக்கும் வந்து நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ வந்து இறைவனிடம் கேட்டிருப்போம். சிலதெல்லாம் வந்து கிடச்சிருக்கோம், சிலதெல்லாம் வந்து கிடச்சிருக்காது. சில நேரங்கள் வந்து நமக்கு கை கொடுக்கும், சில நேரங்கள் கை கொடுக்காது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரிய சித்தி நேரமான 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் கட்டாயம் வந்து கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு அதை மட்டும்தான் வேண்டி கேட்டுக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் 2-3 வேண்டுதல்களை ஒட்டுக்கா வந்து வைக்கக்கூடாது. இது ஒவ்வொரு மாதமும் வந்து 2 முறை வரும். அது என்ன நேரம்னு சொல்லி நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுருவேன். அதனால் ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் வேண்டுங்க, அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை வந்து நீங்கள் கேளுங்க. இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் 2 மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஒன்று வந்து பூஜை அறையில் அமர்ந்து செய்கிறது, இன்னொன்று நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்து செய்யலாம். மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது போல் வந்து செய்யுங்க. ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதனால் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதற்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி செய்யறதுக்கு நீங்கள் வேண்டிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் வந்து நோய் இருக்குது, நோய் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுல நீங்கள் வந்துட்டு கேட்காதீங்க. இப்போ நோய் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் வேண்டும்னு சொல்லுங்கள். கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, குழந்தை பாக்கியம் வேண்டும்னு சொல்லுங்கள். திருமணம் நடக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. முதல் மெத்தட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது பூஜை அறைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு மெத்தட் வந்து சொல்லிடுறாங்க. இன்று மதியம் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை செய்வது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நேரம், காரிய சக்தி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 மணி நேரம். இந்த ஆண்டின் கடைசி அதிசக்தி வாய்ந்த காரிய சித்தி நேரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும், கிடைத்தே தீரும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த அளவுக்கு நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இதன் மூலமாக நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க, இன்னும் வந்து அதை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த நாள் வந்து அத்தகைய சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த கிழமை, மேலும் சிவபெருமானுக்கும் உகந்த கிழமை. அதனால இதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட்டு. மேலும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த காரிய சித்தி நேரம். அதனால கட்டாயம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. அற்புதமான நேரம் இது. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிலைங்க. வெற்றிலை எடுத்துக்கிறது, பிரியாணி இலை எடுத்துக்கிறது, இது ரெண்டுமே வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் திடீர்னு சொல்லும்போது பிரியாணி இலை வந்து இருக்காது. இருந்தாலும் பிரியாணி இலை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு. இப்போ நீங்கள் வெற்றிலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு இதை பண்ணுறீங்களோ அது நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இப்போ வந்து பணம் தேவை அப்படின்னா, பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு வந்து எழுதுங்க. வெற்றிலை இருக்கிறவங்க வெற்றிலையில் எழுதுங்க, பிரியாணி இலை வச்சிருக்கிறவங்க பிரியாணி இலையில எழுதுங்க. எழுதுவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறம் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் இது மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. பிரியாணி இலையில் எழுதும்போது நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ வெற்றிலையில் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மஞ்சளும் தண்ணீரும் கலந்த பேஸ்ட்டை தொட்டு எழுதுங்க. இல்லைனா குங்குமம் தண்ணீரும் கலந்த பேஸ்ட்டை தொட்டு எழுதுங்க. இது போல் வந்து எழுதுங்க. மார்க்கர்லேயோ பேனாவிலையோ வந்துட்டு வெற்றிலையில் வந்து எழுத வேண்டாம். ஏன்னா வெற்றிலைங்கிறது ஒரு மங்களகரமான பொருள். அதில் மஞ்சள் குங்குமத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டாம். அதனால் நீங்கள் பிரியாணி இலை சூஸ் பண்ணுறது, வெற்றிலை சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இப்போ இதில்
இல்லை உங்களது என்ன கோரிக்கைக்காக எழுதுறீங்களோ அது நிறைவேறிவிட்டது அப்படின்னு எழுதுறது முதல் முறை. அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு கடவுளை வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இது எழுதுனீங்களோ நடந்துட்ட மாதிரி ஒரு 5 நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. அதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை உங்கள் மனது முழுவதும் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்த பிறகு இறைவனுக்கு நன்றி, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரியாணி இலையில எழுதினவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நெய் விளக்கு ஏற்றிருந்தீங்க இல்லையா, அந்த நெய் விளக்கில் அந்த பிரியாணி இலையை எரிச்சு அந்த சாம்பலை நீங்கள் வெளியில் வாசலில் கொண்டு வந்து ஊதி விட்டுருங்க. இப்போ வெற்றிலையில் மஞ்சளோ குங்குமமோ தொட்டு எழுத சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பூஜை அறையிலேயே பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சிடுங்க. இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காய்ந்து போகும் வரைக்கும் வந்து இருக்கட்டும், அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைன்னா அது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா அதை நல்லா பொடி போல பண்ணிட்டு செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் போட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இதை நீங்கள் போட்டு வீடு ஃபுல்லாக வந்து காட்டுங்க. இந்த 2 மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மாதவிடாய் சமயத்தில் இருக்கிறோம், மேலும் அந்த நேரத்தில் நாங்கள் ஆஃபீஸில் இருப்போம், ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களால் வந்து அந்த நேரத்தில் பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வைப்பது இதெல்லாம் வந்து சிரமம் இல்லையா, அதனால் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன். எந்த விதத்துலையும் இது வந்து சளைச்சது கிடையாது, கட்டாயம் இதை செஞ்சீங்கன்னாலும் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவப்பு நேரத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில் ரைட் ஹேண்டட் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க, லெஃப்ட் ஹேண்டட் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் எழுதுங்க, அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் கட்டை வரலுக்கு கீழே சுக்கரமேடுன்னு சொன்னேன் இல்லையா, சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் வந்து நிறைவேற்றி தருவார். இதுதான் அப்படின்ட்டு கிடையாது, எல்லாமே வந்து அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயம் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதுங்க, 1176, இதுதாங்க அந்த நம்பரு. இதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க. இதை எழுதி முடிச்சதையும் எந்த கோரிக்கைக்காக நீங்க இதை எழுதுனீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட மாதிரி வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கையை தான் வந்து முன் வைக்கணும். ஒன்னு நிறைவேறிய பிறகு இன்னொன்று வந்து நம்ம கேட்டுக்கலாம். இப்ப இந்த 1176ங்கிறத நீங்க பிரிச்செல்லாம் சொல்லக்கூடாது. நான் இப்ப எப்படி தனித்தனியா சொல்லணும் இதே போலதான் சொல்லணும், மேலும் இந்த மாதிரி ஆங்கிலத்துல தான் சொல்லணும். இது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இதை எழுதி என்ன வேண்டி கேட்டாலும் கட்டாயம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொன்ன அந்த காரிய சித்தி நேரத்தில் உங்க கையில இந்த நம்பரை வந்து எழுதுங்க. அந்த 2 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மணி நேரம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க. அதாவது மதியம் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள நீங்க இதை எழுதுங்க. மேலும் இந்த எண்ணெய் எவ்வளவு தடவை உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளவு தடவை வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்காக தான் உங்களுடைய கையில் வந்து நான் இதை எழுத சொன்னேன். பார்க்கும்போதெல்லாம் உங்கள் கோரிக்கை நிறைவேறி விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இன்றைக்கி முழுவதும் இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கட்டும். நடுவில் ஏதாவது காரணத்துக்காக இது அழிஞ்சாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன அந்த 2 மணி நேரம் இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். நான் சொன்ன இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு செய்ய முடியுதோ அதை வந்து செய்யுங்க, ரெண்டுமே அற்புதமான பலன்கள் தரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இனிமேல் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால் இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.